ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசி வெஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பக்கோடா தான் ஸோ இப்போ இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் அதே போல் கடலை மாவு அரிசி மாவு ரெட் சில்லி பவுடர் சால்ட் ஆயில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயத்தூள் நம்ம வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து பூ வந்து நீங்கள் பூவோடு வச்சுட்டாலும் சரி இல்லை காம்பு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நறுக்கிக்கங்க நறுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தை தண்ணி விட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த பூ எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணி பண்ணிடுங்க ஃபுல்லாகவே அதில் போட்டுருங்க எல்லா பூவையும் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து இதை பாயில் பண்ணுவோம் ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ரொம்பவும் அதுக்கு இது பண்ணிட வேணாம் மீடியமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது உங்களுக்கு வந்து ஆயில் அந்த அளவுக்கு அது குடிக்காமல் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு எண்ணெயை குடிக்காமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேக வச்சு செய்யுங்க பாருனதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்குவோம் இப்போ கொஞ்சம் ஆற விட்டுருங்க நல்லா தண்ணி வடிய விட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஆறி இருக்குது இந்த நேரம் வந்து நம்ம ஒரு கப்பு வந்து கல்லமாவை ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டு போடும்போதே போட்டுருங்க இல்லைனா நம்ம அப்புறம் தனியாக உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கணும் இதுக்கு வந்து அரை கப்பு வந்து அரிசி மாவு ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷியோ ஒரு கப்புக்கு அரை கப் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அரிசி மாவு கூட போச்சுன்னா ரொம்ப ஹார்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்பூன்னா பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் கல்ல மாவுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மல் ட்ரை சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா உப்பு வந்து காலிஃப்ளேவரில் கம்மியாக இருந்துச்சுனாலும் தேவைப்படும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க நம்ம இதுக்கு வந்து வாட்டரை வந்து ஊற்றி நம்ம பஜ்ஜி மாதிரி போட போகிறது கிடையாது வந்து நம்ம நல்லா நல்லா ஒரு டைம் சும்மா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டரை வந்து தான் பண்ண போறோம் ஊத்த போகிறது கிடையாது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம் சும்மா ட்ரையாக பவுடர் முதல்ல அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமா ரொம்ப கம்மியாக கொஞ்சம் தண்ணியை வந்து தெளிச்சு வச்சுக்குவோம் அது மேல இது எதுக்கு அப்படின்னா இந்த ஒட்டிட்டு இருக்க மாவு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக தானே தவிர நீங்க அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இப்போ இது பண்ணும்போது உங்க கையிலையும் மாவு ஒட்டாம இருக்கும் அதே போல அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாம எல்லா மாவும் அந்த காலிஃபிளவர்ல ஈவனாக கோட் ஆயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை அப்படியே கொஞ்ச நேரம் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க காலிஃபிளவர் ஃபுல்லாக அந்த மாவு கோட் ஆகுற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து பேன் வச்சு நீங்கள் எண்ணெயை வந்து ஊற்றிங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து போடாமல் எப்போதுமே கொஞ்சம் கீ கொஞ்சம் கிட்டக்க வச்சு போடுங்க நீங்கள் அதுக்குன்னு கையையும் உள்ளே விட்டுறக்கூடாது கொஞ்சம் கிட்டக்க வச்சு போடுங்க ஏன்னா மேலேருந்து போடும்போது உங்கள் கையில் தெரிக்க சான்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ போட்டுட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த கரண்டியை வச்சு பிரிச்சு விட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சுக்கும் நீங்கள் ஒரு கூட்டமாக அப்படி போட்டுவிட்டிங்கனாலும் ஒன்று இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு போது அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து நல்லா இது ப்ரௌன் ஆகிற வரை வெயிட் பண்ணுவோம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ப்ரவுன் ஆயிடுச்சு கலர்ஃபுல்லாகவும் நமக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரை சில்லி பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் சாதாரண ரெட் சில்லி பவுடர் ஸோ அதுவே உங்களுக்கு பாருங்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு இது வந்து எண்ணெயை அப்சர்வ் பண்ணாது இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு உங்களுக்கு மிச்சபடி இருக்கிற முல்லையா காலிஃப்ளவர் அந்த இதோட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் அப்சர்வ் பண்ணாது ஸோ இந்த மாவு யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்